எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 29 ஏப்ரல் 2024க்கானது. தினசரி நடப்பு நிகழ்வுகள் 29 ஏப்ரல் 2024க்கானது. முதல் கேள்வி, எந்த நாட்டிற்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 1.5 பில்லியன் டாலர் கடனுதவி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அதாவது ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய தலைமையகம் எங்கு உள்ளது? மணிலா, அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகர் மணிலாவில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் உள்ளது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, எந்த மாநில அரசு ஊரடங்கு உள்ள போது குழந்தைகளுக்கு உதவ தனித்துவமான முயற்சியான உம்பரே அங்கன்வாடி திட்டத்தை தொடங்கியது? உம்பரே அங்கன்வாடி திட்டத்தை தொடங்கியது. இதுக்கு சரியான விடை குஜராத். குஜராத். அடுத்தது மூன்றாவது கேள்வி, எந்த மாநில அரசு காய்ச்சல் சளி போன்றவற்றுக்கு மருந்துகளை வாங்கும் நபர்களை கண்டறிய கோவின் ஃபார்மா என்ற மொபைல் பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியது? எந்த மாநில அரசு காய்ச்சல் சளி போன்றவற்றுக்கு மருந்துகளை வாங்கும் நபர்களை கண்டறிய கோவிட் ஃபார்மா என்ற மொபைல் பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை ஆந்திரா, ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேச மாநில முதல்வர் யாரு? தற்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. அடுத்தது நான்காவது கேள்வி, எந்த வங்கி மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 29% பங்குகளை 1600 கோடி ரூபாய்க்கு வாங்க உள்ளது? எந்த வங்கி கீழ்கண்டவற்றுள் எந்த வங்கி மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 29% பங்குகளை 1600 கோடி ரூபாய்க்கு வாங்க உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆக்சிஸ் வங்கி. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, எந்த ஐஐடி தலைமையிலான குழு ருக்தார் என்ற குறைந்த விலை இயந்திர வெண்டிலேட்டரை உருவாக்கியது? எந்த ஐஐடி தலைமையிலான குழு ருக்தார் என்ற குறைந்த விலையுடைய இயந்திர வெண்டிலேட்டரை உருவாக்கியது? இதுக்கு சரியான விடை ஐஐடி மும்பை, ஐஐடி மும்பை. அடுத்தது எந்த ஐஐடி கோவிட் 19 நோயாளிகளுக்கு உணவு மருந்துகளை வழங்க வார்போர்ட்டை வடிவமைத்தது? WARD Fort வார்போர்ட்டை வடிவமைத்தது. இதுக்கு சரியான விடை ஐஐடி ரோபர், ஐஐடி ரோபர். அடுத்தது ஏழாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் உலக கால்நடை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக கால்நடை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை ஏப்ரல் 25. அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் பணியில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் பணியில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஏப்ரல் 28. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, 2020ஆம் ஆண்டில் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு, அதாவது ஏபிஇசி, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு பிராந்தியத்தின் வளர்ச்சி எத்தனை சதவீதம் குறையும் என ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு பிராந்திய செயலகம் தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை 2.7%. அடுத்தது பத்தாவது கேள்வி, எந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் பேடிஎம்முடன் இணைந்து ரீசார்ஜ் சாதி என்ற திட்டத்தை தொடங்கியது? எந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் பேடிஎம் பேடிஎம்முடன்
PAY TM PayTM PayTM உடன் இணைந்து ரீசார்ஜ் சாதி என்ற திட்டத்தை தொடங்கியது. இதுக்கு சரியான விடை வோடாஃபோன் ஐடியா. அடுத்தது 11வது கேள்வி. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் காணொளி மூலம் 25 ஏப்ரல் 2020 நடைபெற்றது. இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? சரியான விடை எஸ் ஜெய்சங்கர். பிரிக்ஸ்னா பி ஆர் ஐ சி எஸ். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் எந்த நாடுகள்? 5 நாடுகள். பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அதாவது பிரேசில் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் ஆகும். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி. மைக்கேல் ஜான் ராபின்சன் சமீபத்தில் காலமானார். இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மைக்கேல் ஜான் ராபின்சன் சமீபத்தில் காலமானார். இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை கால்பந்து. த ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் பாஸ்ட் அவே மைக்கேல் ஜான் ராபின்சன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 29 ஏப்ரல் 2024 அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 29 ஏப்ரல் 2024. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 29 ஏப்ரல் 2024 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.